ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் செந்தில்நாதன். இந்த வாரம் மண்டே மோட்டிவேஷனில் ஒரு அழகான குட்டி ஸ்டோரி பார்க்கலாம். ஒரு நாட்டோட அரசர் வந்து நகர் வளம் போய்கிட்டு இருக்கிறாரு. அப்படி போகும்போது ஒரு அழகான இளம் பெண்ணை பார்த்து காதல் வயப்பட்டுட்டாரு. உடனே அந்த பொண்ணுக்கிட்ட நேராக போய், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்குமா, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டினா இந்த நாட்டோட அரசி ஆயிடலாம், உனக்கு எல்லா செல்வ செழிப்புகள் வசதிகள் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட தன்னை திருமணம் செய்ய சொல்லி கேட்குறாரு. உடனே அந்த பொண்ணு, உங்களை திருமணம் செஞ்சுக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் எனக்கு நீங்கள் ரெண்டு வாக்குறுதிகளை கொடுத்தா மட்டுமே உங்களை நான் திருமணம் செய்து கொள்வேன் அப்படின்னு சொன்னாங்க. என்ன வாக்குறுதிமா அப்படின்னு கேட்குறாரு. வாக்குறுதி நம்பர் ஒன், நான் எந்த செயலை செஞ்சாலும் அந்த செயலை நீங்கள் குற்றம் குறை சொல்லக்கூடாது. ரெண்டாவது, நான் செய்கிற செயலை தடுக்கக்கூடாது. இந்த ரெண்டு வாக்குறுதியை நீங்கள் மீறினீங்கன்னா அந்த நிமிஷம் நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவர் அறிவு சொல்கிறத கேட்காம மனசு சொன்னதை கேட்டுட்டார். அந்த இடத்துல மனசு என்ன சொன்னிச்சுன்னா, இந்த அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக எந்த வாக்குறுதியை வேணால் கொடுக்கலாம், நீ இந்த நாட்டோட அரசன், உன்னை மீறி என்ன நடந்துறப்போகுது அப்படின்னு அவர் மனசு சொல்ல, அவர் உடனே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். கல்யாணம் பண்ணினதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு எவ்வளோ அரக்க குணம் உடையவள் அப்படிங்கிறது தெரிஞ்சுது. அதாவது இவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைய அரசரோட கண்ணு முன்னாடியே ஆற்றுல தூக்கி வீசி கொண்டுடுறாங்க. இப்படியே ஏழு குழந்தைகளை கொல்றாங்க. அரசரோட மனசு பயங்கரமாக வேதனைக்கு உள்ளானுச்சு. ஆனால் இவர் ரெண்டு வாக்குறுதி கொடுத்துருக்குறாரே, அந்த மனசு சொன்னதை கேட்டு ரெண்டு வாக்குறுதி. என்னது? ஒன்று, இந்த அம்மா செய்கிற செயல்களை எதையும் குற்றம் குறை சொல்லக்கூடாது. ரெண்டாவது, இந்த அம்மா செய்கிற அந்த செயலை தடுக்கக்கூடாது அப்படிங்கிறது. எட்டாவதாக ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையும் அந்த அம்மா ஆற்றுல வீச போகும்போது இவர் மனசு கேட்காம போய் அந்த செயலை தடுத்து நிறுத்தி, என்ன இப்படி பண்ணுறியே, பிறந்த பச்சிலம் குழந்தையே பெத்த தாயே தூக்கி ஆற்றுல வீசி கொள்றதுங்கிறது உலகத்தில் நடக்குமா, ஏன் இப்படி ஒரு மகா பாவ செயலை செய்கிறேன்னு கோர சொன்னார். அந்த செயலை செய்ய விடாமல் தடுத்தார். உடனே அந்த பொண்ணு அரசரை விட்டு பிரிஞ்சு போயிடுச்சு. இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம லைஃப்பில் எவ்வளவோ விஷயங்கள் நடக்குங்க, நம்மளோட கோல்ஸ் என்ன அப்படிங்கிறதுல கான்சென்ட்ரேட்டடாக இருக்கணும். நம்ம மனசு சொல்லும், அதாவது டிவி பாரு, கேம் விளையாடு, ஃப்ரெண்ட்ஸோட அரட்டாடி, அதை பண்ணு, தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடு, வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்களை செய்ய சொல்லி நம்ம மனசு தூண்டும். மனசு போன போக்கில் மனசு அலப்பாயுதுன்னு சொல்கிறாங்கல்ல, அது போன போக்குலலாம் நம்ம போனால் நம்ம வாழ்க்கை நாசமாக போயிடும், விளங்காமல் போயிடும், வீணாக போயிடும். நம்ம அறிவு ஒவ்வொரு சமயத்துலேயும் குறுக்கால் வரும். குறுக்கால் வரும்போது தான் நமக்கு ஒரு பதற்ற நிலை ஏற்படும். என்னென்னா, நம்ம ஒரு தவறு செய்யும் போது, தேவையில்லாத செயலில் ஈடுபடும் போது நம்ம அறிவு சொல்லும் நம்மக்கிட்ட, இங்கே பாரு, நீ ஃப்யூச்சரில் நல்லா இருக்கணும்னா ஒழுங்காக உட்காந்து படித்தாதான் வாழ்க்கையில் முன்னேற முடியும், தயவு செய்து படின்னு நம்ம அறிவு சொல்லும். நம்ம அறிவை அடக்கி வச்சுட்டு மனசு போன போக்கில் போகிறதுனால தான் விளங்காமல் வீணாக போயிடுறோம். தயவு செய்து அறிவை யோசிங்க, யோசிங்க, அறிவை கேளுங்க. மூளையை உங்ககிட்ட என்ன பேசுதோ அதை கவனிங்க. உங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு உங்கள் அறிவு உங்ககிட்ட சொல்லும், உங்ககிட்ட பேசும். ஆனால் நீங்கள் அதை பேச விடுறதே இல்லை, அதை அமுக்கி 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 அதை மழுங்கி போக வச்சிடுறீங்க. மனசு போன போக்குலலாம் போகக்கூடாது. இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்டே இருக்காங்கன்னா அவங்க மனசு சொல்லும், இனிப்பு ஸ்வீட் இதெல்லாம் எடுத்து சாப்பிடு அப்படிங்கும். ஆனால் அவங்க அறிவு சொல்லும், ஸ்வீட்டு சாப்பிட்டா சுகர் இன்க்ரீஸ் ஆகி ஆர்கன்லாம் அஃபெக்ட் ஆகி குடும்பத்தை யார் பார்க்கறது, உடம்பு கெட்டு போயிடுச்சுன்னா அப்படின்னு அவங்கக்கிட்ட அந்த அறிவு சொல்லும். ஆனால் அறிவு சொல்கிறத கேட்காதவங்க டயாலிசிஸ் வரைக்கும் போயிடுறாங்க, கிட்னி ஃபெயிலுங்கிறாங்க, லொட்டு லொசுக்குன்னு, அதாவது அவங்களோட ஹெல்த்தே ஸ்பாயில் ஆகிடுதுங்க. அதனால் மாணவர்கள், நீங்கள் படிக்கிறீங்களா, படிப்பில் முழு கவனம் செலுத்துங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்த அடையணும்னா நல்லா படிக்கணும். எந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணதோட அனலைஸ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணும்போது நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் அந்த எக்ஸாமில் கண்டிப்பாக வெற்றி அடைவீங்க. ஸ்டேட் டாப்பராக வரலாம், இந்தியா டாப்பராக வரலாம். அதனால் தயவு செய்து கான்சன்ட்ரேட் இன் யுவர் ஸ்டடீஸ். அறிவு சொல்கிறத கேட்டு நடந்தால் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் வெற்றியாளராகும். இந்த வார மண்டே மோட்டிவேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.